ஒரு நாள் ஒரு மாலை நேரம் ரெண்டு நண்பர்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சந்திக்கிறாங்க. ஒன்னா சந்திச்சு ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் நண்பருடைய பெயர் ராஜா, ரெண்டாவது நண்பருடைய பெயர் ரவி. இந்த கதையை நல்லா கவனிங்க, ஏன்னா இந்த ரெண்டு நண்பர்களுடைய கதைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கலாம். முதல்ல இந்த ரெண்டு நண்பர்களும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நண்பர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்துடலாம். ரெண்டு நண்பர்களுமே பக்கத்து பக்கத்து வீட்டில் வசித்தவங்க. ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து உயிர் நண்பர்கள். ஒன்றா தான் விளையாடுனாங்க, ஒன்றா தான் ஒரே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, அதுக்கப்புறம் ஒரே காலேஜில் தான் வந்து படித்தாங்க, ஒரே கோர்ஸ் தான் படித்தாங்க. ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்திருந்தாங்க, ஒரே பெஞ்சில் கூட உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். ரெண்டு பேருமே காலேஜில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறாங்க. ரெண்டு பேருக்குமே வேலை கிடைக்குது. ஆனால் இந்த தடவை ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, வேறு வேறு லொக்கேஷன்ஸில் அவங்களுக்கு வேலைகள் கிடைக்குது. அதனால் ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ரொம்ப கஷ்டமாக சோகமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அப்பப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் டச்சில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய அளவில் கான்டாக்டே இல்லை. இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. ராஜா பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு. இதுவே ரவியை பார்க்கும்போது அவர் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தார், ரொம்ப ஃபிட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மாத சம்பளம் 2 லட்சம் ரூபாயாக இருந்துச்சு. அவருக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு. அந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து இன்னும் வேறு சில முதலீடுகள் மூலமாக கொஞ்சம் அதிகமாகவே பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த ரெண்டு நண்பர்களும் ஒன்றா இப்போ சந்திச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே சமயம் அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, என்னை விட என்னுடைய நண்பன் ரொம்ப ஃபிட்டாக இருக்கான், ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு ராஜா ரவியை பார்த்து கேட்குறாரு, டே ரவி எப்படிடா இவ்வளோ சூப்பராக இருக்கேன், எப்படி உன்னால் இதை பண்ண முடிஞ்சது, நீயும் ஏன் கூட தானே படித்த, நீயும் ஏன் கூட தானே காலேஜ் படித்த, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஜாப் தானே கிடச்சிது, ஆனால் நீ எப்படி இப்போ என்னை விட நீ அதிகமாக சம்பாதிக்கிற, என்னை விட எப்படி உன்னால் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு ரவி சொன்னார், ஆமாம் நம்ம ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் தான் படித்தோம், ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஒன்றா விளையாண்டோம், ஒரே கோர்ஸை தான் எடுத்தோம், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் இங்கே எல்லாம் உருவாக்கப்பட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன மறு உருவாக்கம் பண்ணினேன், அதனால தான் நான் இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். அதுக்கு ராஜா, என்னடா இது, ஏதோ நான் ஒன்று கேட்டால் நீ ஏதோ புரியாத மாதிரி கமல்ஹாசன் மாதிரி பேசுகிறே அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரவி பதில் சொன்னார், டே ராஜா நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படித்தோம், ஒரே கோர்ஸ் எடுத்து படித்தோம், இதனால் நாம் வந்து ஒரு இன்ஜினியராக உருவாக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு ராஜா சொன்னார், நான் ஜாபுக்குள்ளே போனேன், நான் வந்து எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை நான் செஞ்சேன், மாதம் மாதம் சம்பளம் வந்துச்சு, இவ்வளோதான், நான் அதை செலவு பண்ணேன், இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிச்சு, திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ நீ ஒரு இன்ஜினியராக உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் உன்னை நீ திரும்பவும் நீ உருவாக்கவே இல்லையா அப்படின்னு ரவி கேள்வி கேட்டார். அதற்கு ராஜா சொன்னார், அது நான் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டேனே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கே தான் நீயும் நானும் வித்தியாசப்படுறோம். நம்ம ரெண்டு பேரையும் நம்மளுடைய காலேஜ் உருவாக்குச்சு, நம்முடைய சொசைட்டி உருவாக்குச்சு, அதுக்கப்புறம் என்ன நானே உருவாக்க ஆரம்பித்தேன், அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுது, அதனால தான் இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியுது. அதுக்கு ராஜா சொன்னார், சரி நீ ஏதோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சரி என்ன நானே எப்படி நான் மறு உருவாக்கம் பண்ணுறது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். அதற்கு ரவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஓ தாராளமாக நான் சொல்கிறேன், உன்னை நீயே உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 விதிகள் இருக்குது, இந்த 10 விதிகளை என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், நீயும் இதை ஃபாலோ பண்ணின அப்படின்னா நிச்சயமாக உன்னை நீ மறு உருவாக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே ராஜா நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தன்னுடைய பேக்லேருந்து ஒரு நோட் எடுத்து பேனா எடுத்து வச்சு அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆர்வமானார். ரவி ஒவ்வொரு விதிகளாக சொல்ல ஆரம்பித்தார். முதலாம் விதி, இன்வெஸ்ட் இன் யோர் ஐடென்டிட்டி, உன்னுடைய அடையாளத்தில் முதலீடு செய். நீ காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறம் உனக்கு என்ஜினியர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடச்சிருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு பெஸ்ட் என்ஜினியராக இருக்கிறது அப்படின்னு அது சம்மந்தமாக நிறையா புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம காலேஜில் படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயாக இருக்கிறது, நான் எப்படி ப்ரொமோஷன் வாங்கிறது, நான் எப்படி என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை நான் பெஸ்ட்டாக கொடுக்கறது, நான் எப்படி டைமை வந்து சரியாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா விஷயங்கள், என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு தேவை ஏற்பட்டுச்சோ அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன்.
இதுக்காக நிறைய செமினார்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட ஹாபியாக நான் நிறையா தூரம் ட்ராவல் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதன் மூலம் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிது, என்னுடைய க்ரியேட்டிவிட்டி அதிகமாச்சு. இதனால் நான் வந்து ஒரு பெஸ்ட்டு எம்ப்ளாயாக என்னால் இருக்க முடிஞ்சது. என்னுடைய சேலரி அதிகமாச்சு, என்னுடைய ஸ்டேட்டஸ் அதிகமாச்சு. இதை கேட்ட உடனேயே ராஜா சொன்னார், நானும் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் ரவி அப்படின்னாரு. அப்படியா, என்ன புக்ஸ் படிச்சிருக்க? பணக்கார தந்தை ஏழை தந்தை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் எல்லாருமே இந்த புக்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி உன்னுடைய துறையில் உன்னுடைய துறை சார்ந்த அறிவையும் உன்னுடைய திறமைகளையும் அதிகப்படுத்துவதற்கான நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நீ தேடி தான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரவி சொன்னார். இரண்டாம் விதி, லெட் த ரைட் ஒன்ஸ் இன், சரியான நபர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நான் ஜாப்ல சேர்ந்த ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ஒரு சில கெட்ட நண்பர்கள் இருந்தாங்க. நான் பண்ணின முதல் வேலை என்ன தெரியுமா, அந்த ரெண்டு நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாஸ் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணார். அவர்கிட்ட இருந்த நான் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன், அவர் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை தாண்டி வாழ்க்கை பற்றின நிறைய விஷயங்களை நான் அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய மென்டார்ஸ் இருக்கிறாங்க, நான் அவங்க கூட பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் வட்டாரமும் என்னுடைய மென்டார்ஸ் வட்டாரமும் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஆனால் என்னாச்சு தெரியுமா, நான் அவங்கக்கிட்ட இருந்து எக்கச்சக்கமான அனுபவங்களை நான் அறிவாக வாங்கிக்கிட்டேன். இதையெல்லாம் நான் செயல்படுத்த ஆரம்பித்த போது என்னுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிச்சுது. மூன்றாவது விதி, ப்ரொடெக்ட் யுவர் க்ரெடிபிலிட்டி ஸ்கோர். அவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற மரியாதையை நாம் தான் வந்து பாதுகாத்துக்கணும். நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் மற்றவங்க நம்மளாம் எடை போடுவாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நல்ல ஒரு மனுஷனாக நடந்துக்க ஆரம்பிக்கணும். அதை வச்சு தான் நம்ம கூட மற்றவங்க வந்து பழகுவாங்க. நம்ம எடுத்த உடனேயே எல்லாருமே நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. நம்முடைய பாஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்டான மாதிரி உனக்கு ஃப்ரெண்டாவர் அப்படின்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் உன்னுடைய நடத்தை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களா பார்த்து உன்கிட்ட அட்ராக்ட் ஆகுவாங்க. அதுதான் வந்து லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீ ஒரே மாதிரி இருந்தனா இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க உன்னுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நண்பர்கள் ஆவாங்க. நான்காம் விதி, ஸ்ட்ரென்தன் யுவர் கிரேட்டஸ்ட் வெப்பன். உன்னிடம் இருக்கும் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதத்தை பலமுள்ளதாக மாற்று. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா ராஜா? அதுதான் உன்னுடைய மனம், உன்னுடைய மைண்டு தான் உன்னுடைய கிரேட்டஸ்ட் வெப்பன். மனசை எந்த அளவுக்கு நீ பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய மனசு உனக்காக வேலை செய்யும். டஃப்பான சிச்சுவேஷன்ஸில் அதை சமாளிக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு உன்னுடைய மனசோட பக்குவத்தை நீ அதிகப்படுத்தி இருக்கணும். நீ வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த மனப்பக்குவங்களை எல்லாம் மனப்பான்மையெல்லாம் நீ வந்து உருவாக்கி இருக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் உருவாக்க முடிஞ்ச ஒரு விஷயந்தான். இதையெல்லாம் நீ படிப்படியாக நீ செய்ய ஆரம்பிக்கணும். ஐந்தாம் விதி, சேலஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங். உன் சிந்திக்கும் தன்மையை சவால்களுக்கு உள்ளாக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ராஜா? நீ சிந்திக்கிறையா அப்படின்னு ரவி ராஜாவை பார்த்து கேட்டார். அதற்கு ராஜா சொன்னார், அதுதான் எல்லா நேரமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, நைட்டு தூக்கம் கூட வரமாட்டேங்குதுப்பா, புரண்டு புரண்டு படுக்கிறேன், என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரவி சொன்னார், நீ நினச்ச விஷயத்த அடைஞ்சிட்டியா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். அதற்கு ராஜா சொன்னார், இல்லையே அப்படின்னாரு. அதற்கு திரும்ப ரவி சொன்னார், நீ சிந்திக்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு கிடைக்கிறது சரியாக இருக்கும், உனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் தப்பாக இருக்குன்னா நீ சிந்திக்கிறதுல நீ தப்பு பண்ணுற அப்படின்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே நீ எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறியோ அதில் உனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, நீ தப்பாக சிந்திக்கிற அப்படின்னு அர்த்தம். நீ சிந்திக்கிற அந்த பேட்டனை, திங்கிங் பேட்டனை நீ மாற்றணும். அதை மாற்றினா மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது எப்படி நான் சிந்திக்கிறத மாத்துறது அப்படின்னு ராஜா கேட்டார். அதற்கு ரவி சொன்னார், உனக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் தெரியுமோ, நீ என்னெல்லாம் கற்று வச்சிருக்கிறியோ அதை வச்சு தான் இப்போ உன்னால் சிந்திக்க முடியும், இதை தாண்டி உன்னால் சிந்திக்க முடியாது. அப்போ நீ நிறையா கற்றுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோ, அந்த பிரச்சனையை சமாளித்த ஆல்ரெடி யாராவது வெற்றி அடைஞ்சிருக்கிற ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை நீ படிக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரியான நபர்கள்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்கும்போது அவங்க கொடுக்குற அந்த அட்வைஸஸ் உனக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணும். அப்போது மாதிரி நீ தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீ தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருக்கணும். நீ எப்படி சிந்திக்கிறையோ அந்த சிந்திக்கிற திறமையை தன்மையை நீ மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆறாம் விதி, நோ யுவர் வை. உன்னுடைய ஏன் எனும் கேள்விக்கான பதிலை நீ அறிந்துகொள். நாமெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட
ஏன் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு, ஏன் இந்த ப்ரோக்ராம் நடக்குது, நான் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நான் ஏன் இந்த பாடத்தை படிக்கணும், ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நாம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி எப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். நான் எப்படி நிறையா பணம் சம்பாதிக்கிறது, நான் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, இது மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும், நீ தேடிக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயமுமே வந்து ஒரு பை ப்ராடக்ட்டு தான். அதாவது ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை செஞ்சால் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நீ ஏன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், உனக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்டுக்கோ. உனக்குள்ளேயே வரக்கூடிய பதிலை நீ கவனிக்க ஆரம்பி. நீ ஏன் உன்னுடைய ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற, நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற, நீ ஏன் இந்த ஜாப்ல இன்னும் இருக்க, இந்த மாதிரி எப்போவாச்சும் நீ கேள்வி கேட்டிருக்கிறியா அப்படின்னு ரவி கேட்டார். அதுக்கு ராஜா சொன்னார், இல்லையே அப்படின்னாரு. 7வது விதி, ஒர்க் லைக் யுவர் கிரேட் கிராண்ட்ஃபாதர், உன்னுடைய கொள்ளு தாத்தாவை போல வேலை செய். உன்னுடைய தாத்தாவை பற்றியோ இல்லை கொள்ளு தாத்தாவை பற்றியோ கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு ரவி கேட்டார். அதுக்கு ராஜா சொன்னார், ஓ அவங்களாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அவங்களாம் எப்படி வேலை செஞ்சாங்க, காலையில் இருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக கடின உழைப்பை போட்டாங்க. அதே மாதிரி தான் நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சும்மா ஈஸியாக உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்கணும்னா அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். 8வது விதி, எலிவேட் யுவர் இமேஜினேஷன் டு த ஹோல் நியூ லெவல், உன்னுடைய கற்பனை வளத்தை மிகப்பெரிய உயரத்துக்கு நீ வளர்த்தெடுக்க வேண்டும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளம், அது மிகப்பெரிய ஒரு சொத்து. இதை வச்சுட்டு சும்மா ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், நம்ம முன்னேறினா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம அடையணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு தொழில் பண்ணலாம், எப்படி நம்ம நல்ல ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், எப்படி நம்முடைய சேலரியை நம்முடைய இன்கம்மை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கற்பனை வளர்த்துக்கிட்ட இந்த பொறுப்பு எல்லாம் ஒப்படைச்சின்னா அது அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். நீ எதையெல்லாம் கற்பனை பண்ணுறையோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். கற்பனை அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா விஷயத்தையும் சும்மா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு க்ரியேட்டிவான ஐடியாஸ் வர்ற மாதிரி நீ கற்பனை பண்ணணும். 9வது விதி, பி கியூரியஸ் ஆஸ் செந்தில், செந்திலை போல ஆர்வம் உள்ளவனாக இரு. நீ செந்தில் கவுண்டமணி ஜோக்கெல்லாம் நீ நிறையா பார்த்துருப்ப, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதில் நிறைய படத்தில் செந்தில் என்ன பண்ணுவார், அண்ணே இது ஏன்னா இப்படி ஆச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பார் பார்த்தியா. அந்த மாதிரி நீயும் ஒரு ஆர்வமாக ஆர்வக்கோளாராக நடந்துக்கணும். அதாவது எல்லா விஷயத்திலும் நீ ஆர்வம் காட்டணும். ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுது, ஒரு விஷயம் எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இவங்க எப்படி இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க, இவங்க ஏன் ஜெயித்தாங்க, இவங்க ஏன் தோத்தாங்க, இவங்க ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்த பற்றியும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். அதுதான் உனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும். இப்போது நான் உங்ககிட்ட கடைசி விதியை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதுதான் 10வது விதி. உன்னுடைய வாழ்க்கையவே நீ மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பி. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 9 விஷயமும் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உனக்கு உதவி பண்ணிச்சுன்னா உன்னால் நிச்சயமாக உன்னை ரீக்ரியேட் பண்ண முடியும், உன்னை மறு உருவாக்கம் செய்ய முடியும். 10வது விதி, பிரேக் அவே ஃப்ரம் தி ஓல்ட் யூ, பழைய உன் நிலையை உடைத்து புதிய நிலையை உருவாக்கு. இதை நீ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 9 விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை உருவாக்கணும். அந்த இலக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா, அந்த இலக்கு உனக்கு இம்பாசிபிளாக இருக்கணும். அதாவது உனக்கு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு இலக்கை நீ உருவாக்கணும். அந்த இலக்கை அடையிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த விஷயத்தையெல்லாம் நீ பண்ணணும். அதற்கு சப்போர்ட்டாக நான் இதுவரைக்கும் சொன்ன அந்த 9 விஷயங்களை நீ பயன்படுத்தின அப்படின்னா நிச்சயமாக உன்னால் உன்னை உருவாக்க முடியும், மறு உருவாக்கம் செய்ய முடியும். சரி ரவி, இதெல்லாம் நான் நிச்சயமாக நான் ஃபாலோ பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு ராஜா கேள்வி கேட்டார். ஆமாம், யூடியூப்பில் எபிக் லைஃப்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை ஃபாலோ பண்ணு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நிறைய வீடியோஸை நீ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு சொன்னார். நான் இப்போ சமீபத்தில் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 3 மாதமாக நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரவி அப்படின்னு சொன்னார். நல்லது, அது மட்டும் பத்தாது, நீ பழைய வீடியோஸையும் நீ தேடி போய் பார்க்க ஆரம்பி.
அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீ மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ரவி சொன்னார். சரி ரவி, நான் நிச்சயமாக நான் அதே மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நண்பர்களும் அங்கே இருந்து விடைபெற்று கொண்டார்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒன்று, நீங்கள் ரவியாக இருந்திருக்கணும், இல்லை நீங்கள் ராஜாவாக இருந்திருக்கணும். நீங்கள் ரவியாக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் ராஜாவாக இருந்தீங்க அப்படின்னா ரவியை மாதிரி நீங்களும் இந்த கொள்கைகளை பின்பற்ற ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும்.